அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைட்டோகைனின் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதாவது சைட்டோகைனின் வாழ்வியல் நிகழ்வுகள். அதில் பார்ட் டூ, பாகம் இரண்டு. ஏற்கனவே பாகம் ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் டூக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போது இதில் அதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம பார்க்கலாம். இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையினுடைய வீதத்தை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பாயிண்ட் இதில் கொடுக்குறோம். பொதுவாக ஹார்மோன் எல்லாமே வந்து பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை வந்து அதிகப்படுத்தும் அல்லது மெயின்டைன் பண்ணும். நம்ம உடம்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனினுடைய முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மெட்டபாலிசம். அந்த வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய வேதிவினைகளின் தொகுப்பு. எல்லா செல்லுக்குள்ளேயும் வேதிவினைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அந்த வேதிவினைகளை ஒழுங்குபடுத்துவது தான் வந்து ஹார்மோன்களினுடைய வேலை. அதே மாதிரி தான் பிளான்ட்லேயும் ஒவ்வொரு ப்ராசஸையும், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் மெட்டபாலிசம், அதுலேயும் அனபாலிசம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த அனபாலிசம் கெட்டபாலிசம் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஃபிசியாலஜி லெசனில் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அந்த லெசன் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துவது வந்து இந்த சைட்டோகைனின் பாருங்கள். அதில் ஃபோட்டோசிந்தசிஸினுடைய வேகம் வந்து அதிகரிப்பதற்கு அல்லது அந்த வேகத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தெளிவாக சூரிய ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணி சரியான அளவு வந்து அதை பயன்படுத்தி அதை வந்து உணவுப் பொருட்களாக மாற்றக்கூடிய அந்த பணியினை ஒழுங்குபடுத்துவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோகைனின். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம். அது என்னங்க சார் அது இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம் அப்படின்னா, இந்த பிளான்ட் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு லெசன் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. 9th ஸ்டாண்டர்டில் இதே மாதிரி தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் இருவித்தலை தாவர தண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். இருவித்தலை தாவரம்னா என்னது, சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னா அது இருவித்தலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. வித்திலைகள் காட்டில் இருந்துச்சுன்னா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. அதாவது TNSCRT புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் இந்த காட்லிடன்ஸ் பற்றி நிறைய நம்ம பேசியிருப்போம், அதை நீங்கள் பாருங்கள். அப்போது ரெண்டு காட்லிடன்ஸ் ஒரு சீடுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து இருவித்திலை தாவரம் அல்லது டைகாட்லிடன்ஸ் அப்படிம்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மில் அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். சார் வெட்னா ஸ்டெம்மு ரவுண்டாக இருக்கணும், இது என்னங்க சார் வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டு ஷேப்பினுடைய ஒரு பார்ட்டு தான். ஆக்சுவலாக அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்படியே பெருசாக ரவுண்டு இருக்கும். அதை தான் வந்து கிரவுண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனாட்டமி லெசனில் கொடுத்துருப்பாங்க. தாவர உள்ளமைப்பியல், திசு மற்றும் திசு தொகுப்புன்னு ஒரு லெசன் இருக்கும் பாருங்கள், அந்த லெசனில் உங்களுக்கு இந்த படத்தை கொடுத்து இதுக்கு மேலே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அந்த டயக்ராமை நீங்கள் புத்தகத்தை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டயக்ராமை நான் இங்கே கொடுக்கல, ரைட்டா? நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் புத்தகத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, அதை விடுங்க. இந்த இடத்துல இதுக்கு பேர் வேஸ்குலர் பண்டில், வேஸ்குலர் கற்றை அப்படிம்போம். இந்த இடத்துல இதுவும் ஒரு வேஸ்குலர் கற்றை, இந்த மாதிரி நிறையா வேஸ்குலர் கற்றை இருக்கும். இதில் ஒரு வேஸ்குலர் கற்றைக்கும் அடுத்த வேஸ்குலர் கற்றைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெடுலரி ரே அல்லது மெடுலரி கதிர்கள் அப்படிம்பாங்க. அது பிரைமரி மெடுலரி ரே அப்படிம்பாங்க. இதில் செகண்டரி க்ரோத் நடக்கும் பொழுது, அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து ப்ரௌன் கலரில் மாறும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு பிளான்ட் வந்து வளரும்போது அதனுடைய ஸ்டெம்மு சின்னதாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு பெரிய கிளை இருக்குது அதிலிருந்து இன்னொரு ஸ்டெம் வந்து சின்னதாக பிரான்ச் வளரும் பொழுது பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி மாறி வேறு கலருக்கு வரும், அதான் ப்ரௌன் கலர் அல்லது வேறு ஏதாவது ஒரு டார்க் கலருக்கு வரும். அப்படி வர்றதுக்கு பேர் தான் செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சி. அந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேம்பியம் அப்படிங்கிற ஒரு ஆக்கு திசு, ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ரைட்டா? இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்ன ஆகுமா,
இந்த இடத்துல ஒரு வேஸ்குலர் கற்றைக்கும் அடுத்த வேஸ்குலர் கற்றைக்கும் நடுவில் இந்த மெடுலரி ரே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் இப்படியே கனெக்ஷனை கொடுத்துரும் ரைட்டா. அந்த மாதிரி ஒரு வேஸ்குலர் கற்றைக்கும் அடுத்த வேஸ்குலர் கற்றைக்கும் நடுவில் இந்த கேம்பியம் இப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம், ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அந்த இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோகைனின் ரைட்டா. இன்டியூசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம். இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம் இட் இஸ் த டைப் ஆஃப் லேட்டரல் மெரிஸ்டம் ரைட்டா. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ படிக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதனுடைய அடுத்த பயன், ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், சைட்டோகைனினுடைய அடுத்த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஓவர் கம் ஏபிக்கல் டாமினன்ஸ். இது ரிலேட்டடாக பார்ட் ஒன்லேயே நிறைய விஷயங்கள் நாம் பேசிட்டோம். பொதுவாக வந்து ஆக்சின் இருந்துச்சு அப்படின்னா அது ஏபிக்கல் டாமினன்ஸ், நுனி ஆதிக்கத்தினை அதிகப்படுத்துகிறது சரியா, இது ஆக்சின். ஆனால் நமக்கு ஒரு தாவரம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா பக்கங்களிலும் வந்து ஒரே மாதிரியாக அது வளர வேண்டும் இல்லையா ரைட்டா. அது இணையாக ஈவனாக வளரணும். அப்படி வளர்ந்தால் தான் நமக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும் அதிலிருந்து இல்லையா. ஸோ அப்போது அந்த லேட்ரல் குரோத்தை வந்து நாம் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சின் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நுனி ஆதிக்கம் ஏபிக்கல் டாமினன்ஸ் வேகமாக மேலே பார்க்க வளரும். அப்புறம் சைமுல்டேனியஸாக நாம் லேட்ரல் குரோத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்க இந்த சைட்டோகைனின் வந்து நாம் அப்ளை பண்ணுறோம். அது கூடவே ஜிப்ரலினையும் நாம் அப்ளை பண்ணுறோம். அந்த ஜிப்ரலினுடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த பக்க கிளை வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்வோம், அது வந்து வளர்வதற்கு அது காரணமாகிறது. இந்த சைட்டோகைனினும் வந்து பார்த்திங்கன்னா நுனியாதிக்கம் நடந்தாலும் இந்த பக்கவாட்டு வளர்ச்சியை வந்து இது தூண்டுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ், இலைகள் உருவாவதற்கு சைட்டோகைனின் உதவுகிறது. இலைகளில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் வளர்வதற்கு இது உதவி செய்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினதுக்கு முந்தின ஸ்லைடு லேட்ரல் ஷூட்ஸ், பக்க கிளை வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது, அந்த லேட்ரல் ஷூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சைட்டோகைனின் உதவி செய்கிறது சரியா. ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூணே மூணு முக்கியமான விஷயம்தான், ஒன்று லீவ்ஸு, குளோரோபிளாஸ்ட்டு, லேட்ரல் ஷூட்ஸ் ரைட்டா. ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை கீவேர்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸாமினேஷனில் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோகைனின் கடைசியாக என்ன ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலாம். பிளான்ட்ஸ் அக்யூமுலேட்ஸ் சொல்யூட்ஸ். சொல்யூட்ஸ்னால் என்னது, கரையக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நாம் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனால் ஒரு தாவரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அல்லது ஊட்டச்சத்துக்கள் அல்லது கனிம பொருட்கள் அல்லது கரிம பொருட்கள் எதுவாக இருக்கலாம், எல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிற பட்சத்தில் அது தண்ணியில் கரைஞ்சி தான் உள்ளே போகும் சரிங்களா. தண்ணியில் கரைஞ்சி தான் உள்ளே போகும். அப்படி கரைஞ்சி போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படுகிறது. அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சாயிலில் இருந்து சிலது வந்து சைலம் வழியாகவே சிலது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லீஃபில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த உணவுப் பொருட்கள் வந்து அதிகமான அளவு தண்ணியில் கரையக்கூடிய பொருளாக மாற்றப்பட்டு ஃப்ளோயம் வழியாக போய் அதனுடைய ஸ்டோரேஜ் பகுதியில் எந்த இடத்துல அது ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த இடத்துல கரையாத பொருளாக மாற்றப்பட்டு சேகரமாகிறதுங்க அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு பிளான்ட்டில் லீஃபில் தான் அந்த ஸ்டார்ச் உற்பத்தி ஆகும் கரெக்டாக. உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது லீஃபில் அதிகமாக நடக்கும். அப்போ லீஃபில் அதிகமான அளவு ஸ்டார்ச் வந்து உற்பத்தி ஆகிருக்கும். ஆனால் அந்த ஸ்டார்ச் வந்து தண்ணியில் கரையுமா, கரையாது. அதுக்கு தான் இந்த ஸ்டார்ச் வந்து கரையக்கூடிய தன்மை உள்ள பொருளாக மாற்றப்பட்டு ஃப்ளோயம் வழியாக எடுத்து வரப்பட்டு அது திரும்ப உருளைக்கிழங்குக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், தரைக்கீழ் தண்டு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும் புரியுதுங்களா. அப்போ இந்த ப்ராசஸை வந்து நடத்துவதற்கு ஸ்டார்ச் மட்டுமல்ல எந்த பொருள் எந்த கரைபொருளாக இருந்தாலும் அது சரியான படிக்கு அதனை ஒழுங்குபடுத்துவது, அதனுடைய டிரான்ஸ்போர்ட் அதனுடைய போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்துவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ சைட்டோகைனின் பொறுத்தவரையில் அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் நாம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம் வந்து உருவாகிறதுக்கு அதுதான் காரணமாகிறது, மூணாவது எப்பிக்கல் டாமினன்ஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸு, குளோரோபிளாஸ்ட்டு, லேட்ரல் ஷூட்ஸு, அதுக்கடுத்து
அக்யூமுலேஸ் சொல்யூட்ஸ். இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாளோ அல்லது அஞ்சு பாயிண்ட்டோ பார்ட் ஒன்ல நம்ம பார்த்துருப்போம், அதையும் சேர்த்து எழுதி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் அதில் கிடைக்கும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.